அவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு கூடவே என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்தில் அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்பில் ஆணுடைய எந்த விந்தும் இல்லை மொதல் அந்த மூணாவது நான்காவது நாட்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த ஸ்டேஜ் இதுக்கான எடுக்கப்பட்டிருக்கும் எடுக்கப்பட்டிருக்கும்ல ஆறாவது தான் எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த பெண்மணி போலீஸோடைய ரிப்போர்ட் படி ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் கற்பழிப்பு என்ற விஷயத்தை அந்த பெண்மணி சொல்கிறா அப்படின்றாங்க இது பண்றாங்க பாருங்க இதுதான் அயோக்கியத்தனம் குற்றம் செய்தவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஏடிஜிபி கழுத்தெலும்பு முறிந்த நிலையில ரத்தப்போக்கோடு வயல்ல அப்படியே விட்டு போயிருக்காங்க அப்ப அந்த போராட்டத்தை நீங்கள் கொச்சப்படுத்த நிறைய யூபி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வழக்குலையும் சரி இவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சாதிய வன்மம் கிடையாது ஏன்னா அந்த குடிபோதையில் இருந்த அந்த அயோக்கியர்களுக்கு ஏதோ ஒரு பெண் கிடைத்தால் போதும் என்பது தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அந்த போதையுடைய உச்சத்தில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாமல் அந்த விக்டிமை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கலை குலாந்தேவியை கூட கற்பழித்தது இந்த டாகூர் சமுதாயத்தில் வந்து வந்தவங்க தான் சில பேர் தூக்குக்கு எதிராக மரண தண்டனைக்கு எதிராக இருந்தவர்கள் அதை எதிர்த்தார்கள் அப்போ அப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுத்த பிறகும் ஒரு நாட்டில் ஒரு பதினாறு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கற்பழிப்பு நடக்கிறது என்றால் மரியாதையான இறுதிச் சடங்கு கிடைக்கவில்லை அப்போ பேட்டி பச்சாவோ பேட்டி படோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த பேட்டிக்கு என்ன பண்ணாங்க இந்த பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க நம்பிக்கை இல்லனா குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் என்ன தண்டனை கொடுக்கணும்ன்றதை விட பண்ற எல்லாருக்குமே தண்டனை கொடுங்க மலையா ஓடி போயிட்டாரு அவரை பிடிக்க முடியல பிட் பாக்கெட் காரண பிடிக்கிறோம்ல அப்ப என்ன என்ன நீதி நீங்க சமமா வழங்கலைன்னா குற்றங்களை நீங்க தடுக்கவே முடியாது இந்த நாலு பேர்ல ஒருவர் முஸ்லீம் கூட எழுதுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படி நான் படித்த வரையும் நாலு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊர்ல வந்து முஸ்லீம்களே இல்லைன்றதுதான் செய்தியா வருது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் டாக்டர் சையத் ஹபீசுல்லா நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் டாக்டர் சையத் ஹபீசுல்லா வணக்கத்தில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மகிழ்ச்சி ஒரு டாக்டர் மட்டுமல்லாது சமூக ஆர்வலராகவும் நீங்கள் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸாக இருந்துகிட்டு இருக்கீங்க அதே போல் நிறைய விஷயங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு வரீங்க அந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வரீங்க இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அர்த்தாசில் நடந்த அந்த சம்பவம் மிகப்பெரிய தா இந்தியாவே கொந்தளிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் பத்தொம்பது வயது இளம் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து இந்த சம்பவம்லாம் நமக்கு நடந்திருக்குது அதற்கு பிறகு நடக்கும் காட்சிகள் எல்லாம் அங்கே வந்து வேறு மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குது அதை கேட்கறதுக்கு முன்னாடி அஸ் அ டாக்டராக சொல்லுங்கள் அந்த பெண் பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படவில்லைன்னு காவல்துறை இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு கடந்த மாதம் பதினாலாம் தேதி நடந்த சம்பவம் இது இந்த மாதம் பதினாலுக்கு மேலே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எந்த மாதிரி வந்திருக்கும் போலீஸ் தரப்பு ஏன் இப்படி சொல்லுது அதே போல் அந்த வீட்டை சுற்றி அந்த கிராமத்தை சுற்றியே போலீஸ் படை மிகப்பெரிய ஒரு இராணுவ படையை இறக்கியிருக்கிற மாதிரி தெரியுது உங்களுடைய பார்வையில் உண்மையிலே என்ன நடந்திருக்கும் மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் என்ன மாதிரி ரிப்போர்ட்டை காவல்துறைக்கும் அரசுக்கும் கொடுத்துருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர்களுடைய பணி இந்த இந்த மாதிரி நேரங்களில் எப்படி இருக்குன்னா டைரக்டாக ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்கும் மருத்துவர்களுக்கு அந்த அவங்க சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ கொலை செய்யப்பட்டு இல்லை ஒரு ஒரு பிணமாக ஒருத்தர் வராங்க அப்படின்னா டாக்டரோட வேலை வந்து அவரை குத்தி கொலை பண்ணாங்களா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இந்த காயங்கள் எதனால் ஏற்பட்டிருக்கலாம் தலையில் அடிப்பட்டு இவருடைய இறப்பு ஒரு கனமான ஒரு ஒரு பொருளை கொண்டு தலையில் இடித்ததனால் இறந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அல்ல குத்தியதால் ஒரு கத்தியால் இவருடைய விழாவில் குத்தியதால் அது நுரையீரலை வந்து குத்திட்டு போயிருக்கு அதற்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிதான் ரிப்போர்ட் வரும் இப்போது செக்ஷுவல் அஹ் அசால்ட்ல விக்டிம் விக்டிம்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்கள பரிசோதனை செய்யும் போது சில முறைகள் இருக்கு அது ஹைமென்னு சொல்லக்கூடிய கன்னித்தன்மை இருக்கிறதா இல்லையான்னு பார்ப்பாங்க அல்லது அதுலேருந்து மர பெண்ணுடைய மர்ம உறுப்புலேருந்து இருந்து ஏதாவது நீர்த்துளிகள் ஆணுடைய விந்திருக்கான்னு எடுத்து பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்து ஆம் இருக்கிறது இல்லை என்னுடைய கணிப்பின்படி மருத்துவர் கடைசியில் எப்படி வருவாங்கன்னா என்னுடைய கணிப்பின்படி எனக்கு இருக்கக்கூடிய அறிவின்படி நடந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு அடிப்படையில் தான் பிரித்து கொடுக்கணும் ரேப் நடந்திருக்கா இல்லை வன்பு பாலியல் கொடுமை நடந்திருக்கான்றத ரெண்டு விதமாக கொடுப்பாங்க இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல கற்பழிப்பு நடக்கவில்லை என்று மருத்துவ ரிப்போர்ட் கொடுக்கல ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு அது காலதாமதமாகும் உடனே அந்த உடற்கூராய்வு நடந்த உடனே சொல்லப்பட்டது ஒரு ஒரு விஷயத்தில் தழும்புகள் இருக்கிறது பெண்ணுடைய இறந்த பெண்மணியுடைய பேர் சொல்ல விரும்பல கூடாதுன்றதுக்காக அந்த பெண்மணியுடைய மர்ம உறுப்பில் காயங்கள் இருக்கின்றன சில காயங்கள் ஆறியிருக்கின்றன இந்த காயங்கள் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி என்பதை எங்களால் இப்போதைக்கு யூகித்து சொல்ல முடியவில்லை என்று தெளிவாக இருக்கிறது ரிப்போர்ட் ஸோ இது வந்து மருத்துவரை இவ்வளோதான் சொல்ல முடியும் அவருடைய லிமிட் வந்து இதுதான் தான் ஸோ அவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு கூடவே என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்தில் அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்பில் ஆணுடைய எந்த விந்தும் இல்லை அப்படின்னா பதினாலாம் தேதி நடந்த கற்பழிப்புக்கு பத்தொன்பதாம் தேதி வந்து அந்த விந்து இருக்காது என்பது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு மூணு நாளைக்கு மேலே அங்கே செக்ஷுவல் அசால்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் அந்த சம்பவம் நடந்து ஒரு மூணு நாட்கள் நாலு நாட்களுக்குள்ளே எக்ஸாமின் பண்ணால் மட்டும்தான் டாக்டரால் கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா இப்படி தான் கொடுக்க முடியும் அங்கே தழும்புகளும் இல்லை என்று கொடுத்துருந்தால் உண்மையிலே கற்பழிப்பு அந்த முதல் எண்ணி இருக்கலாம் மொதல் அந்த மூணாவது நான்காவது நாட்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த ஸ்டேஜில் இதுக்கான ரிப்போர்ட்லாம் எடுக்கப்பட்டிருக்கோம்ல ஆறாவது நாளெலாம் எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த பெண்மணி போலீஸோடைய ரிப்போர்ட் படி ஐந்து நாட்களுக்கு பிறகு தான் கற்பழிப்பு என்ற விஷயத்தையே அந்த பெண்மணி சொல்கிறா அப்படின்றாங்க

மற்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால கிரிட்டிக்கல் கேரில் பல மருத்துவம் பல வைத்தியம் பார்த்துருப்பாங்க ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த ரணங்கள் ஆறியிருக்கும் வழக்கமாக ஆறுறதை விட சீக்கிரமாக ஆறி போயிருக்கும் அதனால் எந்த ஒரு ஒரு அடிமுட்டாலும் அங்கே அந்த மருத்துவ ரிப்போர்ட்டில் வந்து ரேப் நடக்கலைன்றத சொன்னதே கிடையாது காயங்கள் இருக்கிறது என்பது கற்பழிப்பு நடந்ததற்கான ஒரு போதுமான ஆதாரமாக இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏடிஜிபி பிரசன்னகுமார் என்ன சொல்றாரு அந்த ஆணுடைய விந்து அங்க இல்லாத காரணத்தினால அது இல்லைன்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணம் அங்க வந்து அந்த பிரச்சனையை அப்படியே அமுக்கி போடுறதுக்கான ஒரு முயற்சி தான் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிற்காலத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமையும் இவர் சொல்றாருல போலீஸ்காரரே சொல்றாரு அப்போ ரேப் இல்லை ஏடிஜிபி சொல்றாரு ரேப் நடக்கலன்றார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் மருத்துவ ரிப்போர்ட்டின் படி அங்கே ரேப் நடக்கலன்றார் ஆனால் அந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டு கற்பழிக்கப்பட்டிருக்கேன்றா அந்த குடும்பமும் அப்படி தான் சொல்லுது அதுக்கு நேர்மாறாக போலீஸ் செயல்படுது அரசு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு கற்பழிக்கும் கற்பழிப்புக்கும் அரசை வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது குற்றம் சுமத்த முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு போலீஸ் போட்டு குற்றம் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது அந்த விதத்தில் யூபி அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை ஆனால் இது பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் அயோக்கியத்தனம் குற்றம் செய்தவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஏடிஜிபி சாதாரண போலீஸ்காரர் சொன்னால் பரவாயில்ல சரி காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிரஸ் ரிலீஸு ஊடக சந்திப்புல வந்து இல்லை இல்லை கற்பழிப்பு நடக்கலை அப்படின்னா அப்போ அந்த பெண்ணுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துறாங்க சரி அந்த பெண் நாலு அந்த நரிகள் இடத்தில் தன்னுடைய மானத்தை காக்க போராடி இருக்கிறாள் அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த நேரத்தில் நாக்கை கடித்து கழுத்து எறும்பு முறிந்த நிலையில ரத்தப்போக்கோடு வயல்ல அப்படியே விட்டு போயிருக்காங்க அப்ப அந்த போராட்டத்தை நீங்கள் கொச்சப்படுத்தி நாக்கு அறுக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க ரெண்டு விதமானதா இருக்கு அந்த ரிப்போர்ட் இன்னும் முழுமையா பப்ளிக் டொமைன்ல இல்லாதனால அதை படிக்க முடியாது பட் வழக்கமா அந்த ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லும்போது கழுத்தை நெருக்கும் சாதாரணமாக நாக்க கடிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் பட் எது எப்படியோ நா தான் அது கொடூரமானது நாக்கு அறுக்கப்படவில்லை என்றால் அது கொடூரமானதுன்னு கிடையாது கற்பழிப்பு என்பது மிகவும் கொடுமையானது அதுவும் கூட்டு பலாத்காரம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான மருத்துவ ரீதியாக நிறைய சொன்னீங்க நீங்க விளக்கம் கொடுத்தீங்க அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றதையும் நீங்க தெளிவுபடுத்துறீங்க நான் வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பொது சமூகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வாயிலாகவே பேசலாம் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நடந்ததாகவே நம்ம பேசலாம் ஏன்னா இது இந்திய தேசத்துக்கே ஒரு தலைகுழிவான ஒரு விஷயம் தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி உத்தரப்பிரதேச மாநிலத்திலே என்ன இருக்கு சார் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது யூபியுடைய ட்ராக் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னாங்க ஒரு மோசமான ஒரு ஒரு மாநிலம் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே கற்பழிப்புகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் ரெண்டு ஒன்று ராஜஸ்தான் அடுத்தது யூபி அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்ல வந்து முதலிடத்தில் இருப்பது யூபி அடுத்த இடத்தில் இருப்பது குஜராத் நாற்பத்தி ஆறு சதவீத குற்றங்கள் தலித்துகளுக்கு எதிராக அதிகமாயிருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல குஜராத்தில் குஜராத்ல இருபத்தி ஆறு சதவீத குற்றங்கள் தலித்துகளுக்கு எதிராக நடந்திருக்குது அப்போ இது ரேசிங் ட்ரெண்டு என்பது ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒரு திமறையும் ஒரு ஆணவத்தையும் காட்டுது நிறைய யூபியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வழக்குலேயும் சரி இவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பரவலா ஊடகத்தில் இப்ப என்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய ஆதிக்கம் யூபியில ரொம்ப பரவலாக இருக்கிறது எந்த அளவுக்கு பாஜக வந்து எந்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது எந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த சமூகத்து மக்களே கொஞ்சம் இவர்களுடைய அத்துமீறலால் ரொம்ப மனவேதனையில இருப்பதாக ஊடகத்துல செய்திகள் வந்தியிருக்கு. சமூகத்து மக்களை இப்ப வந்து உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ஒரு மனிதராவே பார்க்கறது இல்லன்றீங்களா இப்படி? தொடர்ந்து இதுதான்ங்க. ஒன்னு ரெண்டு கிடையாது. இல்ல நம்ம நம்ம தமிழ்நாட்டு மாநிலங்கள்ல ஒரு ஒரு தீண்ட தீண்டத்தகாத மாதிரி பார்க்கிறது அந்த மாதிரி நிலையை தான் நம்ம வந்து நம்மளே கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதுவே அவமானகரமான ஒரு செயல். ஆனா यूपीல வந்து மனுஷனாவே பார்க்கறது இல்லன்றீங்களா அதனுடைய வெளிப்பாடு பிற்பாடு இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை இப்போ நிர்பயாவுடைய விஷயத்தையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக நிர்பயாவுடைய இழப்பு வந்து இறப்பு என்பது மிகவும் கொடூரமானது தான் ஆனால் அங்கே இந்த சாதிய வன்மம் கிடையாது ஏன்னா அந்த குடிபோதையில் இருந்த அந்த அயோக்கியர்களுக்கு ஏதோ ஒரு பெண் கிடைத்தால் போதும் என்பது தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அந்த போதையுடைய உச்சத்தில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாமல் அந்த விக்டிமை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கலை அப்படி தேர்ந்தெடுத்ததற்கான காரணமும் தெரிய சரியா கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே கிராமத்தை சேர்ந்தவர்கள் அதே ஊரை சேர்ந்தவர்கள் அந்த பெண் தலித் பெண் என்பது தெரியும் இப்படி ஏதாவது நடந்தாலும் அவர்களுக்கு யாரும் பாதுகாப்பாக வரமாட்டாங்க நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்றது எத்தனை உதாரணங்கள் இருக்கிறது பூலாந்தேவியை பத்தி நமக்கு தெரியும் அதே யூபியில தான் இவங்க வந்து மல்லாசிம்ஸ் எனக்கூடிய ஒரு ஒரு சமூகம் அது வந்து மிகவும் வளர்ந்த சமூகம் கிடையாது அவ இந்த பூலாந்தேவியை கூட கற்பழித்தது இந்த டாகூர் சமுதாயத்தில் வந்து வந்தவங்க தான் தான் அவங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சு இவர்களை யார் யாரெல்லாம் வந்து பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சாங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை ஏந்தி போராடக்கூடிய நிலை எந்த அளவுக்கு இன்னும் கீழ்த்தனமாக இருக்கிறது வட இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜ்மெண்ட்டே வந்திருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டில் கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நீதியை கேட்கும்போது எந்த அடிப்படையில் தீர்ப்பு வருகிறதுனால் அந்த கிராமம் என்பது வர்ணாசிரமத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க அதை பக்குவமாக ரொம்ப பத்தியமாக பின்பற்றக்கூடியவங்க அதனால் உயர் வகுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட பெண்ணை வந்து தொடர்றதே தீட்டுன்றப்ப எப்படி கற்பழிச்சிருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில தீர்ப்பு வருது இதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இதுல பிஎஸ்பி போன்ற பார்ட்டிஸ் எல்லாம் அங்கே இருந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பட்டியல் சமூகத்தினுடைய ரெப்ரஸண்டேட்டிவா நம்ம பல முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இன்னைக்கு யூபியை பொறுத்தவரையும் பிஎஸ்பி மிகவும் பலவீனம் ஆயிடுச்சு பயங்கரமா பலவீனம் ஆயிடுச்சு அங்க பெரிய ஓட் பேங்க் கிடையாது அங்க சந்திரசேகர் ஆசாதை பீமார்மியுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராஜா புதிய தலைவராக தலித்கள் பார்த்துட்டு இருக்காங்க தலித் மட்டும் அல்லாமல் மற்ற இதர சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி பீம் சந்திரசேகர் ராஜாதிற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமா அணி திரண்டிட்டு இருக்காங்க பிஎஸ்பியுடைய ரோலை வந்து பெருசா இதுல பார்க்க முடியாது இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாயாவதி காணாம போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எங்க போகும் அதை சட்ட ரீதியாக சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்க இருக்கிறது வந்து பிஎஸ்பியோட ரொம்ப பலவீனம் ஆயிருக்கிறதுன்ற ஒரு யதார்த்தம் தான் இது நம்ம மட்டும் சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிஜேபியோட எம்பி ரெண்டு பேர் மோடிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க நாங்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவே எங்களை வந்து யூபிசியை முழுங்காக நடத்த மாட்டேங்கிறாருன்ற ஒரு பாஜகவுடைய ஏ லெட்டர் எழுதி எழுதியிருக்கார் இதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யதார்த்தம் தனி குழு அமைக்கப்படுகிறது அதை விசாரணை வந்து துரிதமா துரிதமாக சொல்றது விசாரணைகள் ஒரு ஒரு ரேப்புடைய கன்விக்ஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபத்தி மூணு சதவீதம் நூறு ரேப் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டால் அதில் தண்டிக்கப்படுவது வென்றும் இருபத்தி ரெண்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய நம்ம மார்ச்சில் இந்த நிர்பயாவுடைய குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டார்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் சில பேர் தூக்குக்கு எதிராக மரண தண்டனைக்கு எதிராக இருந்தவர்கள் அதை எதிர்த்தார்கள் அப்போ அப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுத்த பிறகும் ஒரு நாட்டில் ஒரு பதினாறு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கற்பழிப்பு நடக்கிறது என்றால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப இது இந்த தீர்ப்பு இதை இது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க செங்காருன்னு சொல்லி ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருந்தார் யூபியில ஒரு மைனர் பெண்ணை கற்பழிச்சாரு அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அந்த அவங்க தீக்குளிப்பு சம்பவம் எல்லாம் நடந்தது பெற்றோர்கள் பெற்றோர்கள் தீக்குளிப்பை விட இந்த வழக்கு அந்த பெண் போட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய தந்தை கஸ்டடியில இறக்குறாரு மாமா அவருடைய ஆஹ் ஆசன வாயில வந்து லட்டிய விட்டு மிகப்பெரிய கொடுமையை வந்து லாக்அப்ல பண்றாங்க உம் லாக்கப்ல இந்த கொடுமைகளுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் உயிரிழக்குறாரு அதோட நிக்காம அதோடு நிற்காமல் அடுத்தது இந்த பெண் சினிமாவில் வர்ற மாதிரி இந்த பெண் வந்து தீர்ப்பு சாட்சி சொல்கிறதுக்காக போகும்போது ஒரு லாரி வந்து ஆக்சிடெண்ட் நடந்து கூட இருந்த ரெண்டு சித்திகை இறந்துட்டாங்க இந்த பொண்ணு தப்பிச்சிச்சு அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக தான் இருக்கிறது அங்க அங்கே என்கவுண்டர்கள் என்கவுண்டர் யாருக்கு நடக்கும்னா இவர்கள் சார்ந்த கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் இவர்களுக்கு கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு என்கவுண்டர் நீங்க முழுக்க முழுக்க யோகி ஆதித்யநாத் கவர்மெண்டே அக்யூஸ் பண்றீங்க இல்ல நான் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டு வந்து இந்த ரேப் நடந்ததற்காக நாங்கள் அக்யூஸ் பண்ணலை இந்த ரேப்பிஸ்ட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளை தான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் அதுல வெறும் சாதி தான் இருக்குன்றீங்க சாதி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றுறது ஏன்னா சாதி மிகப்பெரிய பங்களிப்பு ஆட்டுறது அது எல்லா சமூகமும் இந்த இந்த குறிப்பிட்ட சாதியினருடைய ஆதிக்கத்தை எங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து நிர்பயா உடைய சம்பவம் அந்த சம்பவம் நடந்த உடனே மிகப்பெரிய ஊடகத்திற்கு வந்துச்சு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அந்த சம்பவத்திற்கு கிடைத்தது அதற்கு பிறகு இங்கேருந்து சிங்கப்பூருக்கு அந்த மருத்துவ வசதிக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அங்கே உயிரை விடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சடலம் வரும்போது எல்லாரும் பிரதமர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து ஒரு கண்டலன்ஸை தெரிவிக்கிறாங்க ஓப்பனாகவே வந்து அது நடக்குது அந்த ஆட்சியில் இருந்த அப்போது ஹோம் மினிஸ்டர் இணையமைச்சராக இருந்த ஆர்பி சிங் போகிறாரு முக்கியமான தலைவர்கள்லாம் போயிட்டு தான் அது நடக்குது அப்போவே எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இப்படி அவசர அவசரமாக நீங்கள் வந்து ஏன் இத வந்து இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு ஆனால் இந்த ஹத்ராஸ்ல நடந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று தாமதமாக கிடைத்த மருத்துவ வசதி ஒரு ஆறு நாளைக்கு வார்டில் தான் இருந்திருக்கான்றாங்க கழுத்து எலும்பு உடைக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஆறு நாள் வார்டில் தான் இருந்திருக்காங்க அலிகர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நிலம மோசமானதுக்கு அப்புறம் தான் சப்தர் ஜங்குக்கு போறாங்க ஒரு மருத்துவராக நிர்பயாக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் குடல்ல அறுக்கப்படுற அளவுக்கு கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த பொண்ணை வரையும் கழுத்தெரும்பு உடைக்கப்படுவது இதெல்லாம் வந்து ஒரு முறையான மருத்துவம் கிடைத்திருந்தால் சரியான நேரத்தில் கிடைத்திருந்தால் உயிரிழப்பு நடக்காமல் இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு ஒன்று ஊடக வெளிச்சம் தாமதமாக கிடைத்ததும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்தது இந்த பெண் இறக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது எதிர்கட்சி தலைவர்கள்லாம் போகிறாங்க ஆனால் அடுத்த ராத்திரியில் அந்த ஊரில் வந்து அந்த வீடியோ காணொலியில் பார்த்தா இல்லை எங்கள் சடங்கு கிடையாது நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நெற்றியில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் அப்படின்றது அதை தடுத்து சடங்குகளை எல்லாம் தளர்த்து விட்டு அந்த பெண்ணுடைய சடலத்தை அவசர அவசரமாக எரிப்பதற்கான காரணமும் தெரியல இப்போ அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு மரியாதை மரியாதையான ஒரு மருத்துவம் கிடைக்கவில்லை மரியாதையான இறுதிச் சடங்கு கிடைக்கவில்லை அப்போ பேட்டி பச்சாவோ பேட்டி படம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த பேட்டிக்கு என்ன பண்ணாங்க இந்த பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க அதை உறவினர்கள்லாம் கத்துறாங்க அவரு ஒரு ஹராஸ் பண்ணி வச்சு ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு அவரு ஒரு வயரில் ஒரு ஆர்டிக்கல்ல பண்ணுறாங்க அவர் கலெக்டர் மிரட்டுறாராம் ரெண்டு நாள்ல வந்து இந்த ஊடகம்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம தான் இங்க இருப்போம் பார்த்து சூசகமாக நடந்துக்கோங்க அப்படின்னு அப்போ ஒரு ஒரு தன்னுடைய மகளை இழந்த தன்னுடைய சகோதரியை இழந்த தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்த ஒரு குடும்பத்திற்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை நடந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து கொடூரமாக இறந்த அந்த அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆறுதலாக இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு அரசு இந்த சம்பவத்தையே கற்பழிப்பு நடக்கவில்லை என்று மூடி மறைக்க நினைக்கக்கூடிய ஒரு அரசிடம் நீதி கிடைக்கும் அப்படின்றத எப்ப எப்படி எதிர்பார்க்க முடியும் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து மர்மமாகவே இருந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து முதலிடம் இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக இருந்துட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் போகிறதுக்கு சாதி ரீதியான பிரச்சனைகள் ஒரு காரணன்றதும் தவிர்த்து வேற என்ன பிரச்சனையாக இருக்காங்க லிட்ரஸி கிடையாது படிப்பின்மை படிக்கிறதே கிடையாது எல்லாம் ஊரில் கிராமத்தில் எந்த அளவு அங்கே கொடூரமாக இருக்குது அப்படின்னா நான் யூபியில் இந்த முசஃபர் நகர் கலவரம் நடந்த போது அங்கே போய் மருத்துவ முகாம் நடத்தினேன் அப்போ அகிலேஷ் யாதவுடைய அரசாங்கம் அங்கே எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம கேட்டோம் ஸ்கூலுக்கு போறியாப்பா அப்படின்னு ஒரு வருஷமாக போயிட்டுருக்கேன் அப்படின்றான் ஏன்னா ஒரு வருஷமாக போயிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி போகலன்னா இல்லை இப்போது போனால் நானூறுரூவா கொடுக்குறாங்க மாதத்துக்கு அப்போ அங்கே வந்து அந்த பெற்றோர்கள் இந்த நானூறு ரூபாய்க்காக தான் கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க இல்லைன்னா பள்ளிக்கூடத்துடைய அவசியமே அங்கே இருக்கிறது இல்லை ஸோ அந்த அளவுக்கு அங்கே ஒரு ஒரு கல்வியின் மீது சிந்தனை கிடையாது படிக்க வேண்டும்ன்ற சிந்தனை கிடையாது இது தமிழகத்தை போன்ற முற்போக்குவாதிகள் அங்கே இல்லை அந்த சமூகத்தை வழிநடத்த தெரியவில்லை அதனால சாதிய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இன்னொன்னு தன்னுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு செய்தி நான் படித்தேன் சிபிஐ என்கொயரி வேணும் தாக்கூர் சார்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு இந்த யுபி மாநில காவல்துறை மேல நம்பிக்கை கிடையாது நீங்க பசங்க கருப்பழிச்சு கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க மீது பொய்யாக புகார் புனையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க அப்ப என்ன மனோநிலையில இருப்பாங்க காஷ்மீரில் வந்து அசிஃபா கொல்ல அந்த பெண்ணு எட்டு வயது பெண்ணு அஹ் கருவறையில வச்சு கற்பழித்ததாக குற்றச்சாட்டு அவருக்கு அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்தியக் கூடியை பிடித்து கொண்டு பேரணியினை நடத்திய அஹ் காட்சிகளை நம்ம இந்தியாவில பார்த்திருக்கோம் இப்ப இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு கம்யூனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு போலரைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஜாதிய ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதுல அது ரொம்ப ஆபத்தானது இது வளர 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 ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறும் எந்த அளவுக்கு ஏன் காவல்துறை மேலே கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்படின்னா யூபியில் வந்து ஐஜியாக ரிட்டையரான விபூதி நாராயண் ராய்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவருடைய பிஹெச்டி டாபிக் வந்து மக்கள் காவல்துறையை எப்படி பார்க்குறாங்க கலவரங்களின் போது அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தினர் கலவரங்களின் போது காவல்துறையை தன்னுடைய நண்பராக பார்க்க பார்ப்பதாகவும் மற்ற சமூகத்தினர் காவல்துறை தன்னுடைய எதிரிகளாக அப்படிதான் நடந்துக்குது காவல்துறை சரி இப்போ இவர்களுடைய இவர்களும் இப்போ காவல் யூபி காவல்துறையில் இருக்கிறவங்களும் மனித அந்த இருந்து வந்தவர்கள் தான் எந்த அளவுக்கு அவங்கள வந்து சென்சிட்டைஸ் பண்ணி தன்னுடைய ஜாதி பற்றை விட தன்னுடைய மத பற்றை விட இந்த சமூகத்திற்கு நீங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதை பயிற்சி கொடுத்தாலும் அதை தவறி விடுவதாக முன்னாள் டிஜிபி ஒருத்தர் என் டிவிக்கு பேட்டி கொடுக்கிறார் இது யூபில பரவலாக நடந்துகிட்டு இருக்கு சாதியவாதம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு ஆஹ் சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கும்போது யாதவ் ஆஹ் போலீஸ்காரர்கள் முக்கிய பதவியில் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ யூபி யோகி ஆதித்யநாடுடைய ஆட்சியில் வந்து தாக்கூர் சமூகத்திற்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது நிச்சயமாக அவர்கள் அதை போல தான் செய்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியாவில் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது தினந்தோறும் இதற்கு என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கணும் என்ன மாதிரி தண்டனைகள் இருக்கணும் நிர்பயாவுடைய குற்றவாளிகள் தூக்கில் மகிழ்ச்சி அடைஞ்சோம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு ஹத்ராஸ்ல நடக்குது யூபியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாலம்பூரில் இன்னொரு பட்டியலின பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்கிறாங்க அப்போ இதை வந்து நீங்கள் வெறும் தண்டனைகளை கொண்டு அடக்கிவிட முடியும் அப்படின்றது கிடையாது நீதியை வந்து எல்லாருக்கும் சமமானதாக ஆக்கணும் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளாக இருப்பான் அவன் தான் தப்பு பண்ணால் அவன் தண்டிக்கப்படுவான் அது என்னென்னா ஏன் தண்டிக்கப்படணும் அப்படின்னா அதுதான் ஒரு பொதுவான மெசேஜாக இருக்கும் அப்போ தப்பு செஞ்சா தண்டிக்க நாம இதை வந்து செக்குலர் கண்ட்ரின்னு ஒரு ஒரு முறையும் சொல்லிட்டு அதற்கான செக்குலர் இல்லை இப்போ பாபர் மசூதி எடுப்பு தீர்ப்பு எப்படி வந்துச்சு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீதியின் மீது நம்பிக்கை இல்லைனா குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் என்ன தண்டனை கொடுக்கணும்ன்றத விட பண்ற எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும் மலையா ஓடி போயிட்டாரு அவரை பிடிக்க முடியல பிட் பாக்கெட் காரனை பிடிக்கிறோம்ல அப்ப என்ன என்ன நீதி நீங்க சமமா வழங்கலைன்னா குற்றங்களை நீங்க தடுக்கவே முடியாது நீ இப்போ நிர்பயாக தூக்கு கொடுத்துட்டீங்க இவங்களுக்கு அடுத்த தடவை தூக்கு கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்த தடவை பயம் வராது அப்போ நீதியை நீங்கள் சமமாக எல்லாருக்கும் கரெக்டான நீதியை கொடுத்தா தான் ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் நீங்கள் இதுக்கு இவர்களுடைய அரசியல் பின்புலம் இவர்களுடைய ஜாதி பின்புலம் நான் சொல்கிறேன்ல தொண்ணூற்றி ஐந்தில் வந்த ஒரு ஜட்மெண்ட்டு அதை பார்த்தா எவனுக்கு பயம் வரும் அந்த பெண் தீண்டத்தகாத பெண் தாழ்த்தப்பட்ட பெண் அதனால இவங்க உயர் ஜாதியினர் இவர்கள் கண்டிப்பா அந்த பொண்ணை தொற்று கூட இருக்க மாட்டாங்கன்ற அடிப்படையில ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அது என்ன செய்தி சமூகத்துக்கு அந்த தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்துல இருந்து அந்த தீர்ப்பு மாதிரியே இன்னைக்கும் அதே சூழ்நிலை தான் பிரதேசத்துல நிலவுது அம்மனத்தை தன்னுடைய ஆயுதமாக்கி போராடி இருக்காங்க தலித்துகள் யுபில ஒரு வழக்கு போய் இன்னமும் அப்படிதான் இருக்காங்க இன்னமும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு இது வந்து இங்க மட்டும் நடக்கலாம் நான் தான் சொல்றேன் பிஜேபி ஒரு எம்பிக்கு நடந்திருக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு எங்களை வந்து மதிக்க மாட்டேன்றாங்கன்னு எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் இந்த பிரச்சனையை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யூபியில் சந்திச்சிட்டு இருக்காங்க அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி இருந்தாலும் நீங்கள் சமமாக எல்லாரையும் நடத்தல குற்றவாளிகளுக்கு சமமான தண்டனையை வழங்காமல் அவர்களுடைய அரசியல் பின்புலமும் அவர்களுடைய சமூக பின்புலமும் பார்த்து ஒருத்தருக்கு ஒரு தண்டனை இன்னொருத்தருக்கு இன்னொரு தண்டனை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தண்டனைகளை கடுமையாக்கினால் மட்டும் ப பத்தாது அது அவங்களுக்கு தெரியும் இல்லை எப்படி நீதியை வளைக்க முடியும் என்று ஒருத்தனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் அதை வச்சு விளையாட தான் போறான் அதுதான் கன்விக்ஷன் ரேட் நான் சொல்றேன் இருபத்தி ரெண்டு சதவீதம் கன்விக்ஷன் மட்டும்தான் நடக்குது ஆனால் ரொம்ப சொற்பமாக தான் இந்த பாலியல் குற்றங்களுக்கான வழக்குகளாகவே பதியப்படுது அதில் கூட வெறும் இருபது இருபத்தைந்து சதவீதம்தான் கன்விக்ஷன் வருது குற்றம் நிரூபிக்கப்படுகிறது என்றால் அதை நம்ம எப்படி எடுக்கிறது டாக்டர் சையத் வந்து சோஷியல் மீடியாவிலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க நேற்றிலிருந்து இதை பற்றியான கொந்தளிப்பான பதிவுகள் நிறையா வந்துட்டு இருக்கு ஒருபுறம் இன்னொரு ஒரு சில பதிவுகளும் வருது அது வேற மாதிரி பிரச்சனைகளில் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் எழுதுகிறாங்க இந்த நாலு பேர்ல ஒருவர் முஸ்லீம்னு கூட எழுதுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அந்த குற்றவாளிகளை சமூகத்தின் அடி அடையாளமாக பார்க்குறதே வந்து ஃபர்ஸ்ட் தடுக்கணும் குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் அல்ல ஒருத்தர் முஸ்லிமாக இருந்தாலும் அது அவன் அவன் வந்து கேவல்தான் தவறானது அவன் குற்றவாளி தான் அவன் கேவலமானவன் தான் அப்போது இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கு தான் நம்மளால மாதிரி அப்படி அப்படி நான் படித்த வெறையும் நாலு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊர்ல வந்து முஸ்லீம்களே இல்லைன்றதுதான் செய்தியா வருது இப்ப அப்படி இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப்ல சமூக வலைதளங்கள்ல இப்படி எல்லா ஒரு குற்றம் நடந்தா அதுல ஒரு முஸ்லீம சேர்த்துக்கணும் ஒரு கிறிஸ்டியனை சேர்த்துக்கிட்டு பண்ணி விட்டணும் நல்லது நடந்தா அந்த மாதிரி எதுவுமே வராது சோ குற்றங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது நடக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மத கண்ணோட்டத்தை உருவாக்கி கோவத்தை எல்லாம் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது திருப்பக்கூடிய ஒரு முயற்சியே இதுக்காகவே ஒரு ஐடி விங்கு இதுக்காகவே பல குழுக்களை வாட்ஸ்அப் குழுக்களை வச்சுக்கிட்டு பல சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் நிறைய பேர் இதே வேலையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க ரெண்டு ரூபா வேறு ட்வீட்டுக்கு தராங்க அப்படின்னு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் ஆனால் இப்படி கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமே மிகவும் ஆபத்தானது பார்க்கலாம் இனி இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எங்கவும் நம்ம அதற்காக தான் இந்த விவாதமே எடுத்துருக்கோம் பேசியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் சையத் சார் நன்றிங்க நன்றினர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்